श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्ति पर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। स्वामी தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் 8வது அங்கம். இந்த 8வது அங்கத்தில் மகாமோகனுக்கும் விவேகனுக்கும் யுத்தம் நடக்க போகிறது. அந்த யுத்தம் நடக்கிறதுக்கு முன்ன நடக்கிற சில நிகழ்ச்சிகளை பற்றி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். மகாமோகன் இடத்துல விவேகன் ஒரு தூதுவனை அனுப்பிச்சு வைக்கிறான். அந்த விவேகன் அனுப்பிச்சு வைக்கிறது தூதுவனை அனுப்பிச்சு வச்சு அந்த தூதுவன் அதாவது மூலமாக தன்னுடைய எண்ணத்தை தெரிவிக்கிறான். உன்னுடைய நடவடிக்கை இதே மாதிரி இருந்ததுன்னாக்க இது சண்டையில தான் நிற்குமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஆகையால நீ சந்திக்கு வரையா சண்டைக்கு வரையான்றத வியக்தமாக மனசுல எதுவுமே இல்லாதபடிக்கு நல்லா எல்லாருக்கும் புரியுற மாதிரி அந்த மகாமோகனுக்கு அதுல ஒரு குழப்பம் இல்லாதபடிக்கு சொல்ற அந்த சந்தின்ற வார்த்தை கேட்ட உடனே மகாமோகனுக்கு கோபம் வந்துடுது. அந்த சமயத்துல அங்க நாரதர் வேற உட்காந்துருக்கு. நாரதர் வேற அந்த மகாமோகனுடைய கோபத்தை மேல மேல ஏத்தி விடுறே. நீ போய் ஒருத்தனோட சந்தி பண்றதா? நீதான் பெரிய ராஜா, நீ எல்லா சமயத்திலையும் புருபங்குவேஷு பிருத்தக்விதேஷு பலினஹா எஸ்யாயதந்தே ஜெகந்தியான்னு சொல்லச்சு. உன்னை காட்டிலும் பலசாலி லோகத்துல யாருமே இல்லை. அப்படி ஒரு புருவ நெருப்பு இருந்தாலே பூரும் உன்னுடைய இந்த லோகம் முழுக்க உன்னுடைய அதீனத்துல இருக்கு. ஆகையால உன்னுடைய கட்டுப்பாட்டுல இருந்துட்டு இருக்கு. சம்சாரம் ஆரம்பத்துல இருந்து இது அனாதி, என்னைக்கு ஆரம்பிச்சதுன்றதே தெரியாது. ஆனா அங்கேயும் ஒரு மோகத்தை தெரியப்படுத்துறதுக்காக சொல்ற ஆசம்சாரம் அலங்கிய சாதனகதேகே ஆஜன்ம தீராத்மனான். சம்சாரம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து உன்னுடைய சாசனம் தான் இருந்துட்டு இருக்குன்னாக்க சம்சாரம் எப்ப ஆரம்பிச்சதுன்றது தெரியாதே என்னாக்க. அப்போ அதுக்கு முன்னே பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. அப்போ எல்லாம் மகாமோகனுடைய கட்டளையில தான் இருந்துட்டு இருக்குன்றத நாரதர் இன்னும் கொஞ்சம் மகாமோகன் எதிர நின்று உன்னிடத்துல போய் தஸ்யாசி இதரேன சந்தி வச்சனம் கிங்கசியவா கத்தியதேன்னு வேற ஒருத்தன் சந்தி பண்ணிக்கிறேன்னு ஒருத்தன் ஒரு வார்த்தை சொல்றான்னாக்க இது என்னது? இது எப்படி ஒன்னும் நினைச்சே பார்க்க முடியலையேன்னு நாரதர் இன்னும் அந்த மகாமோகனுடைய கோபத்தை ஏத்தி விடுறப்போ அப்போ துர்மதி சொல்ற வார்த்தையும் நம்ம பார்த்தோம். வரங்க சந்தி பண்ணிக்கிற மாதிரி பண்ணிண்டு என்ன இவா மகாமோகன். மகாமோகனுக்கு ஒரு சாஸ்திர போர்ல உண்டான ஒரு கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது. இப்ப சாதாரணமா சொல்றோம், இப்ப ஒரு தூதுவன் ஒருத்தன் வந்தான்னாக்க தூதுவனை ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு அது ஒரு ராஜ நீதியில சொல்லக்கூடிய ராஜ சாஸ்திரம் க்ஷத்ரிய தர்மம் அது. ஏன்னா அவன் சொன்ன சமாச்சாரத்தை இவன் வந்து சொல்லிட்டு போறான். ஆகையல்ல அந்த மாதிரி எல்லாம் வரைச்சே தூதுவனையே அழிக்கிறேன்னு ஒருத்தன் வருவான்னாக்கா யார் வருவான்னாக்கா எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வராதவன் தான் அந்த தூதுவனையே கொல்ல முற்படுவான். ராமாயணத்துல கூட ஹனுமார் தன்னை ராவணன் இடத்துல ஒரு அறிமுகப்படுத்திக்கிட்டு என்ன சொல்லிட்டு என்ன சொல்றாருனாக்க தூதோகம் கோசலேந்திரசேன்னார். நான் ராமனுடைய தூதன் என்ன சொல்றேன். இந்த தூதன்ற வார்த்தைய சொல்லிட்டதுனாலயே அவருக்கு ஒரு பெரிய லாபம் ஏற்படுறது. என்ன லாபம்ன்றத பார்ப்போம். ஹனுமார் தூதராக இருந்தார்னா வெறும் சமாச்சாரத்தை மாத்திரம் சொன்னார்னாக்கா பரவாயில்ல, அவர் ஒன்றும் பண்ணிருக்க மாட்டார். ஹனுமார் என்ன பண்ணிருக்கார், அந்த தோரண வாயில் மேல இருந்து எல்லாத்தையும் அசோகவனத்தெல்லாம் உடைச்சு எத்தனையோ பேரை துவம்சம் பண்ணி அந்த சேனாபதிகள் எல்லாம் அழிச்சு ராவணனுடைய குமாரனையும் வதம் பண்ணி இவ்வளவு பெரிய ஒரு அரக்கர்களுக்கு எதிரான செயல்களை செஞ்சிருக்கார் ஹனுமார். இப்படி பண்ணிருக்கிறச்சே இவரை யாரானா அப்படியே உயிரோட விடுறதுக்கு மனசு வருமா?
மனசு வராது. ஆனா ராவண சபையில போகச்சே தன்னை சொல்லிக்கச்சே எப்படி சொல்லிண்டாருன்னா, தூதோகம் கோசல என்று சொல்லிட்டு அந்த ராவண சபையில ஒரே ஒரு தர்மாத்மா இருந்தேர் விபீஷணன். இந்த அனுமார் தன்னை தூதுவன்னு சொல்லிட்டே தூது ஒண்ணு சொன்னதை பாடு தூது ஒண்ணு கொல்வதுன்றது ஒரு நல்ல ராஜாவுக்கு முறை இல்லை, ஆகையால தூது ஒண்ணு கொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்ற. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, குரங்குக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரீத்தியான ஒரு பாகம்ன்றது வால் தான், அந்த வால்ல நெருப்பு வச்சு கொளுத்திடுவோம், ஆகையால அது சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ இந்த தூதுவனை கொல்றது கூடாதுன்றது எல்லா ராஜாவும் ராஜான்னு பேர் வச்சுக்கிறவா எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இந்த மகாமோகன்றவன் இந்த ராஜ தர்மங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டவன் இல்லை, அவன் என்ன வேணா பண்ணுவான் அவன். அதனால அந்த துர்மதி மகாமோகனுடைய மனைவியா இருக்கிற துர்மதி சொல்ற, நாம என்னத்துக்கு அந்த இடத்துக்கெல்லாம் ராஜ தர்மத்துக்கெல்லாம் கட்டுப்படணும், விவேகனை சந்தி பண்ணிக்கிற மாதிரி பண்ணிட்டு அந்த விவேகனை நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டு அப்புறம் அவனை ஹிம்சை பண்ணலாமே நாம என்று அவ துர்மதி சொல்ற. அவ்வார்த்தையும் மகாமோகம் கேட்க மாட்டேன்றான். சொப்னே பேவம் காத்தரிய வச்சனம் மாவோச்சக நன்மகம் மகாமோகான். இந்த மாதிரி இந்த மாதிரி பைந்தாங்குள்ளியான வார்த்தையெல்லாம் சொல்லவே சொல்லாது, எந்த சமயத்திலயும் சொல்லாது. நான் என்னத்துக்கு இப்படி பண்ணணும்னா, நேரையே சண்டை போடுறதுக்கு சாமர்த்தியம் இருக்கிறவன் நானு. ஆகையால சொப்னே பேவம் விதம் காத்தரிய வச்சனம் மாவோச்சக, இதை நீ சொல்லாத. யார் நான் மகாமோகனா போயிட்டேன், கிமிதானீம் கிமிதானீம் அந்யமிவ மாம் அபிமன்யசேன, வேற ஏதோ சாதாரண மனுஷன் மாதிரி என்ன நினைக்கிறையே, அந்த மாதிரி நினைக்காத அப்படின்னு. அப்போ அவர் சொல்ற வார்த்தை, நகி கதாஜிதபி பரிஸ்புரந்தி பிரமதா ஜனானாம் ராஜகாரிய கதையா. இது வரைக்கும் நாம போன முறை பார்த்தோம், பெண்களுக்கெல்லாம் ராஜகாரியம் செய்யும் முறை எப்பொழுதும் தெரியாதுன்னு சொல்லி சொல்றார். இப்ப இதை சொன்னோம்னாக்கா எல்லாரும் கோச்சுப்போம், என்ன எல்லா தேசங்கள்லயும் பார்த்தாச்சு நம்ம, பெண்களே பிரதானமந்திரியா இருந்திருக்கா, பெண்களே பிரசிடென்டா இருந்திருக்கா, ராஜகாரியம் மொத்தத்தையும் பண்ணினவர்களாக பெண்கள்லாம் இருந்துருக்கா. அப்படி இருக்கச்சே ராஜகாரியம் ராஜகாரியம் எல்லாம் பெண்களுக்கு போறாதுன்னு சொல்லி மகாமோகன் சொல்றான்னு. யார் சொல்ற வார்த்தைன்றத பாக்கணும் அது. இந்த கணக்கு விவேகன் கணக்கு சொல்லியிருந்தாக்கா சரி இது உண்மையா இருக்கலாம்னு சொல்லலாம். இது சொல்ற வார்த்தை யாரு, மகாமோகன் சொல்ற வார்த்தை. அவனுக்கு எதுவுமே இயல்பு எந்தையுமே சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லாத ஒன்றானே, அகையில அவன் பொதுப்படையா சொல்லிட்டு போறான், பெண்களுக்கு எல்லாம் ராஜகாரியத்துல சாமர்த்தியம் கிடையாதுன்னு பொதுப்படையா சொல்லிட்டு போறான். ஆனா இது பொது மகாமோகனுடைய வார்த்தையினால இத அவ்வளவுதான் எடுத்துக்கணுமே தவிர, எல்லா பெண்களுக்கும் புத்தி சாமர்த்தியம் கிடையாதுன்ற அர்த்தம் கிடையாது இதுக்கு. இவ துர்மத்தியா இருந்துருக்கா தன்னுடைய மனைவி, அந்த துர்மத்திய பார்த்து சொல்லச்சு இப்படிப்பட்ட வார்த்தையை தான் சொல்ல முடியும். இதே இவள் கணக்கு சுமதியா கணக்கு இருந்தாள்னாக்க அவளிடத்துல இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டான். ஆகையால இவனும் மகாமோகனா போயிட்டான், அவளும் துர்மத்தியா போயிட்டான், ஆகையால அவளை பார்த்து சொல்லி சொல்றான். பிரிய ஸ்ரீனுச்சைத்தது மகாமோகச வீர விரதம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விரதத்தை கொண்டிருக்கான், மகாமோகன் ஒரு விரதம் வச்சுருக்கான், அது ஒரு வீர விரதம். என்ன விரதம் தெரியுமா, தேகோபி தீபிதோபி தவாக்மினா நசூச்சக்ரம் பிரதாஸ்யாமி நசந்தாஸ்யாமி கே நுசித். இப்ப சொல்லிடுவான் சொல்லு, கிரகச்சி கிருத்த தேகோபி, கிரகச்சம்னாக்கா வாழ், அந்த ரம்பம்னு சொல்லுவாள் அந்த வாழ், அத்தால மரத்தை அரைக்கிற மாதிரி உடம்ப அறத்தாலும் கூட, கிருத்த தேகோபி தீபிதோபி தவாக்னா, எல்லா தீய காட்டிலும் காட்டு தீன்றது இருக்க, இது ஒரு ரொம்ப ரொம்ப வேகமான தீ, எளிதில் பற்றக்கூடிய தீ, அந்த காட்டு தீயினால கொளுத்தப்பட்டாலும் கூட நசூச்சக்ரம் பிரதாசியாமி நசந்தாசியாமி கேணச்சிட்டு, என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசத்துல ஒரு துளி உண்டு இடம் கூட நான் கொடுக்க மாட்டேன்.
न सूच्यग्रं प्रदास्यामि न संधास्यामि केनचित् ना यारोड़ संधियों पन्न माटेन्नु केट विषय पाकनो दक्षिण देश इडत्त कोंच कूडु दीयंतामिह दक्षिणा पथभुवहा यावत् कले रत्येहाने विवेकन महामोहन केट विषय कली मुडीर वरिकलो दक्षिण भागत भारत देश अंद प्रदेश अंद प्रदेश मुशा अवर त्रियगंस महिलं भुंक्षा त्वमप्यक्षत अंग स्थावर त्रियकेंगे पाको अदावा अंग मनुष्य ना राजावा नान இந்த பாகத்தை மாத்திரம் கூட அதுலயும் இவாளுக்கு மாத்திரம் கொடுன்னு விவேகன் கேட்டிருக்கான். இப்போ அதுக்கு சொல்ற பதி, என்னுடைய ஆளுகையில இருக்கிற ஸ்தலத்துல ஒரு ஊசி முனை நிலம் கூட யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். சூச்சி அக்கிரம்னா சூச்சின்னாக்க ஊசி, அந்த ஊசி முனை, அந்த ஊசி முனைன்றது எவ்வளவு சின்ன இடம், அந்த இடத்தை கூட நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்ற. न सूच्यग्रं प्रदास्यामी न संधास्यामी केनचित् ना यारोड संधियं पन्नमाटें तुली उन्टु एडत्तेयं ना कुड़कुमाटें न सुल्ली सुल्र न संधास्यामी केनचित् इन्न सुल्ली इदु यारुडिय वार्ते दुर्योधनुडिय वार्ते इदु कण्णन इवाळुक्काग तूदु पोरे अंद तूदु पोगच्चे दुर्योधन पोय केक्र பாண்டவாள்லாம் கேட்டிருக்காப்பா உன்னுடைய ராஜ்யத்துல ஏற்கனவே ஒப்பந்தப்படி உன்னுடைய ராஜ்யத்துல பாதி ராஜ்யத்தை கொடுக்க வேண்டியது, அப்படி பாதி ராஜ்யம் கொடுக்காத போயிட்டோம்னாக்க அஞ்சு பேருக்கும் ஒரு அஞ்சு ராஜதானி சின்ன சின்னதா இருக்கக்கூடிய அஞ்சு தேசத்தை கொடுங்கோ, அஞ்சு ஊரை கொடுங்கோ, அஞ்சு கிராமத்தை கொடுங்கோ, அதுவும் இல்லைன்னாக்க அஞ்சு வீடான கொடுன்ற மாதிரி கேக்குறா. அப்பா அதுக்கு அவன் சொன்ன பதில், துரியோதனன் சொன்ன பதில், ந சூச்சக்ரம் பிரதாசியாமி ந சந்தாசியாமி கேனச்சித்து. அங்க சொல்லச்சே அவர் சொல்லி அனுப்புகிறேன், தர்மபுத்திரர் சொல்லி அனுப்புகிறேன், இதுல எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னாக்கா யுத்தம்தான் வழி, வேற வழியே கிடையாதுன்றதையும் சொல்லி அனுப்புகிறேன். அப்போ சந்தி, நான் ஒரு துளி உண்டு ஊசி மன நலமும் கொடுக்க மாட்டேன், நான் யாரோடையும் சமாதான உடன்படிக்கையும் நான் பண்ணிக்க மாட்டேன், நசந்தாசியாமி கேனச்சித்து என்று சொன்னேன். அப்படி கணக்கு நான் சந்தி பண்ணிண்டனாக்க என்ன ஆகும், அதுவா நாகமஸ்மி மகாமோகா நகவிஸ்வம் ஜிதம் மயா விபூதி ரமிதா எஸ்ய விபக்த வியபதாஸ்பதம், நான் மகான் மோகனாகவே ஆக மாட்டேன், என்னால எல்லா லோகமும் ஜெயிக்கப்பட்டதுன்றது இருக்க அது வீணா போயிடும். விபூதி அமிதா எஸ்ய விபக்த வியபதாஸ்பதம், அமிதா விபூதி அப்படின்றது இருக்க அளவிட முடியாத விபூத்தின்னு சொல்லி சொல்றோம். அந்த மகாமோகனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட விஷயங்கள் இவ்வளவு இவ்வளவுன்னு அளவிட முடியாததாக இருக்குன்னு சொல்லி சொல்றோம். இப்படி சொல்லணும்னாக்க நீ பிரிச்சு குறிச்சுட்டேனாக்க, ஒரு பாதி ஒன்றுன்னு குறிச்சுட்டேனாக்க, அப்ப மகாமோகனுடைய ஒரு பாகம் இருக்க அளவிடக்கூடியதாக ஆயிடும். மகாமோகனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பாகம்ன்றது அளவிடக்கூடியதாக ஆயிடும். இது விபரீதத்துல சொல்ற, நான் சத்விஷயத்துல சொல்றேன், நான் ரிஷி பாஷத்துல வரக்கூடிய ஒரு விசாரம், பாதோ விஸ்வாபூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி சொல்லி சொல்லிருக்கு. சீவைகுண்டம் எவ்வளவு பெருசா இருக்குன்றத பத்தி சொல்லணும். சீவைகுண்டம் எவ்வளவு பெருசா இருந்துட்டு இருக்கு, திரிபாத் விபூத்தின்னு பேரு, எம்பெருமானுடைய விபூதி, அது நித்திய விபூத்தின்னு எல்லாம் சொல்ற அந்த நித்திய விபூத்தியை பத்தி சொல்லி சொல்ற. அதுக்கு சொல்லச்சே பாதோசி விஸ்வாபூதானின், இந்த பிரகிருதி இருக்க இந்த பிரகிருதி முழுக்க எடுத்துட்டோம்னாக்க இது கால் பங்கு தான் இருக்கும். அப்போ மூணு மடங்கு இருக்கிறது திரிபாத் விபூதி சீவைகுண்டம் என்ன சொல்றதா,
இப்ப அங்க அந்த இடத்துல ஒரு விசாரம் பண்ற அளவிடக்கூடியதாக இருந்தாதான காலு முக்கால்னு பிரிக்க முடியும். பெருமாளுடைய விபூதி அபரிச்சின்னமாக இருக்கு, அளவிட முடியாததாக இருக்குன்னு சொல்லி சொல்லியாச்சுனாக்க அத காலு முக்கால்னு எப்படி பிரிக்க முடியும்னு அடுத்த கேள்வி. இப்ப இது பாதோச விஸ்வாபூதானி திரிபாதசியாமிருத்தம் திவின்னு சொன்னது இருக்க, இதுவே எம்பெருமானுடைய விபூதிய அளவிடுறதா ஆயிடுமேனு ஒரு கேள்வி கேட்டுருக்கு. அதுக்கு சொல்ற சமாதானம் என்னன்னாக்க, அந்த இடத்துல பெருமாளுடைய விபூதி அளவிட முடியாததுதான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா நம்மளுடைய எண்ணத்துல எப்படிப்பட்டது பெருமாளுடைய விபூதி எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, அந்த தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு ஒரு சாதாரணமான ஒரு தோராயமான ஒரு அடையாளம் மாதிரி வெறும ஒன்று சொல்லி சொல்றது. அதுக்காக சொல்றதே தவிர இவ்வளவுதான் சொல்ல முடியாது. இப்போ அண்டார்டிகால எவ்வளவு குளிர் இருக்கும்னு கேட்டோம்னாக்கா இது நமக்கு சொல்ல முடியாது. இயத்தா பிற வச்சு இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அந்த டெல்லியில குளிர் காலத்துல இருக்கிற குளிர் மாதிரி ஒரு 10 மடங்கு இருக்கும் 100 மடங்கு இருக்கும்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அங்க இருக்கக்கூடிய ஒரு குளிருக்கு ஏதோ ஒரு நம்மளுடைய மனசுல ஒரு தோராயமான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தை இது. இவ்வளவுதான்றது கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துலயும் பாதோச விஸ்வாபூதானி திரிபாதசி அமிர்தம் திருவின்னு சொல்ற இடங்கள்லயும் கூட பெருமாளுடைய விபூதி இது கால் பங்குதான் அது முக்கால் பங்குதான்றதெல்லாம் கிடையாது. நம்ம மனசு இது மாதிரி 10 மடங்கு பெருசா இருக்கும்னு சொல்லி சொல்றோம். ஆகையால இதுலயும் ஒரு சாஸ்திரார்த்தம் பார்க்கணும், ஒரு பரபலா மாதிரி பார்த்துக்கணும். இந்த கணக்குல சொல்லுவா பிரபலான்னு சொல்லுவா, அந்த விரஜ நதின்றது கனெக்டிங் பாயிண்ட். அந்த கனெக்டிங் பாயிண்ட்ல வரைச்சே அதுக்கு கீழே இருக்கிற பாகம்லாம் வந்து பிரகிருதி, அதுக்கு மேல இருக்கிற பாகம்லாம் வந்து நித்திய விபூதி. ரெண்டுமே இன்ஃபினைட் தான். கீழே வரைச்சே எவ்வளவு தூரம் போறதோ அவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி சீவைகுண்டத்துக்கு வரைச்சே தொட ஆரம்பம் உண்டு, முடிவு கிடையாது. எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்குமோ அவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் ரெண்டுமே வரும். எல்லாமே எம்பெருமானுடைய விபூதி தான். ஆகையால இது எம்பெருமானுடைய விபூதி அளவிட முடியாததுன்றது சொல்றார். அந்த இடத்துல எம்பெருமானார் சாதிக்கிறார் நம்ம புத்திஸ்தமாக ஆறதுக்காக சொல்ற வார்த்தை இதுன்னு. அந்த இவனுக்கு என்ன எண்ணம்னாக்க, மகாமோகனுக்கு லிட்டரல் மீனிங் அப்படியே எடுத்துக்கிறோம். தனக்கு அளவிட முடியாத ஐஸ்வர்யம் இருக்கு. இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள மகாமோகனுடைய கட்டுப்பாட்டுக்கு வராதவா யாருமே கிடையாது. அப்படி இருக்கச்சே அப்ப நான் இதுல பிரிச்சு ஒரு பங்கு இவருக்கு ஒரு பங்கு விவேகனுக்கு மீதி எனக்குன்னு வச்சுட்டேன்னாக்க என்னுடைய ஐஸ்வர்யம் அளவிட முடியாததுன்றதுக்கு ஒரு அழிவு ஏற்பட்டுடுமேனு சொல்லி சொல்ற நாகமஸ். அப்ப நான் மகாமோகனே இல்லாதவனா ஆயிடுவேன். நாகமஸ்மி மகாமோகா நக விஸ்வம்ஜிதம் மயா விஸ்வம் மயா விஸ்வம்ஜிதம் ந பவதின்னு அர்த்தம். என்னாலே இந்த லோகமானது ஜெயிச்சதாக ஆகாது. விபூதி அமிதா எஸ்ய விபக்தவ்ய பதாஸ்பதம் விபக்தவ்ய பதாஸ்பதம். இப்படி பிரிக்க வேண்டியதாக பிரிக்கிறதுக்கு தகுந்ததாக ஆறுதுன்னு சொல்லி சொன்னமானாக்க அந்த பிரிக்கட என்ற பேச்சுக்கு இடம் வந்துருத்தோம்னாக்க என்னுடைய விபூதி என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசம் அளவிட முடியாததுன்ற வார்த்தை இருக்க அதுவும் விபரீதமாக ஆயிடும். இதை கேட்ட உடனே நாரதருக்கு ரொம்ப குஷி வந்துருத்தான். நாரதர் சொல்றேன் தனக்குள்ள சொல்லிருக்கிற கலக கௌதிகி நாம் அஸ்மாக்கம் தபாம்சி பரிணமந்தி. நாரதர் பண்ண தபஸே எதுக்காக ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் கலகம் பண்ணி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மனசுக்கு ஒரு அபிப்பிராய பேதத்தை சண்டையை மூட்டுறது தான் நாரதருடைய காரியமா. இது நான் பண்ண தபஸே அதுக்காக தான். நாரதர் கலகம் நல்லதில் முடியும்னு சொல்லி சொல்லுவா. இப்போ கம்சன் கூட வசுதேவருடைய 8வது குழந்தை வந்து தன்னை அழிக்கும்னு சொல்லச்சு, தேவகிக்கும் வசுதேவருக்கும் முதல் குழந்தை பிறக்கச்சு, அந்த குழந்தைய கொண்டு போய் வசுதேவர் கொடுக்குறேன் கொடுக்கச்சே கம்சன் என்ன சொல்றான், இந்த குழந்தையால எனக்கு ஒன்னும் ஆபத்து இல்லை, உன்னுடைய 8வது குழந்தையால தானே ஆபத்து, இந்த குழந்தை எல்லாம் நீயே வச்சுக்கோ என்கிட்ட வராதுன்னு சொல்லி சொல்றான். இப்படி கம்சன் வாக்குனால கூட அப்படி சொல்லச்சே
அப்ப என்ன ஆகும்னாக்கா கம்சன் வாக்குனால கூட அந்த மாதிரி வருது. அப்ப நாரதர் வரு, நாரதர் வந்து என்ன சொல்றாருன்னா அங்க கலகம் பண்ணி விடுறே. அப்பா தவாரு இவாள் எல்லாம் வார்த்தை எல்லாம் நம்ப முடியாது, எட்டுனாக்கா எங்கேருந்து எட்டுன்னு கணக்கு போடணும், அந்த எங்கேருந்து எட்டுன்னு கணக்கு போட்டோம்னா கடைசியிலேருந்து எட்டுல வந்தாக்கா இந்த முதல் குழந்தை கூட உனக்கு மாரக்கனாக ஆகலாம், உன்னை கொல்லக்கூடியவனாக ஆகலாம், இவாள் எல்லாம் நம்பாத, இவ வார்த்தையை நம்பாதன்னு சொல்ற. அப்ப கம்சனுக்கு புத்தி கெட்டு போச்சு. புத்தி கெட்டு போன உடனே என்ன, ஒவ்வொரு குழந்தையா அவங்க வந்து வதம் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி நாரதர் கலகம் பண்றதே அவருடைய சுபாவம். அந்த சுபாவ பிரகாரத்துக்கு தானே அதை சொல்லிக்கிறேன், கலக கௌதிகினாம் அஸ்மாக்கம் தபாம்சி பரிணமந்தி. பரவாயில்ல, இப்போ ஒரு நல்ல ஒரு சமயம்தான் வந்துடுத்து, நாம எதுக்கோசரமோ எதுக்காக வந்திருக்கோமோ அந்த காரியம் நல்லபடியா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னார். நனி நனு சுவாத்மாவதீயம் மகாமோகசிய சவமுஷ்டிவது கிரகீத கிராஹிதா. அப்படின்னா இந்த மகாமோகனுடைய ஒரு செயல் எப்படி இருக்குன்னாக்கா, ஒன்ன மகாப்பிடிவாதம், சில பேர் இந்த சிங்கினி குரங்காட்டம் பிடிச்சுக்கிறதுன்னு, அது பிடிச்சுண்டதுன்னா விடவே விடாது. அந்த மாதிரி இவன் பொண்ண பிடிச்சுட்டான்னாக்கா அதை விடவே மாட்டான். இப்ப இவன் எதை பிடிச்சுட்டான்னாக்கா, தான் தான் மகாமோகன், தான் எந்த ஒரு காரணத்தோட காரணத்தினாலையும் சந்தி பண்ணிக்க கூடாது, யாரோட, விவேகனோட சந்தி பண்ணிக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான். இப்படி சந்தி பண்ணிக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ணின ஒரு நிலைப்பாடு இருக்க, அந்த நிலைப்பாடுல இருந்து எப்பவுமே மாற மாட்டானா இவன் மகாமோகன்றவன். ஆகையால நனு சுவாத்மாவதி இயம் மகாமோகசிய சமமுஷ்டி சவமுஷ்டிவது கிரகித கிராகிதா. அப்படின்னா சவமுஷ்டிவதுன்னு சொல்லி சொல்லச்சு, சவன்னா பணம், பணத்தின் கையில ஏதனா ஒரு வஸ்துவை நம்ம வச்சுட்டோம்னாக்கா அது கை மடக்கின்றதுன்னா சரி, அதுல இருந்து அந்த வஸ்துவை எடுக்கவே முடியாது, அந்த வஸ்துவை எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி இவன் ஒரு பிடிச்சுட்டான்னாக்கா பிடிச்சின்றது பிடிச்சின்ற பிரகாரம் அப்படின்னு சொல்லி, இதுல திருஷ்டாந்தம் சொல்ல செய்ய அவளுடைய இயல்புக்கு ஏற்பதான் திருஷ்டாந்தம் சொல்லணும். பெருமாளுக்கு சொல்லச்சு, பெருமாள் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேர்னாக்க அவர் அதுல இருந்து எப்பவும் மாறமாட்டேன்றது விஷயம். தாமரையாள் சிதகுரை கேளுன்னு சொல்லி சொல்ற, தன் அடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார்னு சொல்ற ஆழ்வார். பெருமாள் ஒருத்தனை ரட்சணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேர்னாக்க எத்தனை தடங்கள் வந்தாலும், ஏன் பெரிய பிராட்டியாரே கூட இவன் அவ சொல்லவே மாட்டா, அவ அனுகிரகமையும் வந்தே நிச்சயம் அஜ்ஞாத நிகிரகம்னு, அவளுக்கு நிகிரகம்ன்றது அவளுடைய டிக்ஷனரியிலேயே இல்லாத ஒரு விஷயம். அதாவது இதெல்லாம் வந்து அபூத உபமன்னு சொல்றது, அவளே சொன்னாலும் கூட அவ சொல்ல மாட்டான்றதுதான் சித்தம். அதாவது சூரியன் மேற்க உதித்தால் கூட என்ன சொல்றோமே, அந்த மாதிரி இது, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியே நிகழாது, நிகழறதா வச்சிருந்தா கூடன்னு அர்த்தம். அப்படி பிராட்டியே சொன்னாலும் கூட நான் என் அடியார்களை ரட்சணத்திலேருந்து ரட்சிப்பதுலேருந்து நான் ஒருபொழுதும் மீறமாட்டேன்னு சொல்லி பெருமாள் சொல்ற வார்த்தை அது. அங்க சொல்லச்சு தாமரையால் சிதகுரை கேளுன்னு எல்லாம் அந்த இடத்துல சொல்லி சொல்ற. இங்க நீச்சனா வரைச்சே இவனுக்கு திருஷ்டத்துக்கு சொல்றது என்ன பண்ணும் அப்படின்னா, இவன் விபரீதத்துல தான் பிடிவாதம், நல்லதுல பிடிவாதம் இருந்ததுன்னா அது நல்லது, இது விபரீதத்துல பிடிவாதமா இருக்கிறதுனால இதுக்கு ஒரு உண்டான திருஷ்டாந்தத்தை தான் சொல்லணும். எதுக்கு சொல்றதுன்னா சவமுஷ்டிவத்துன்னு சொல்லு, பணத்தங்கையில கொடுத்தோம்னா அதுல இருந்து எடுக்கவே முடியாது, அப்படி கட்டியா கைய பிடிச்சுன்றோம் அதுல இருந்து எடுக்க முடியாத ஆயிடும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. சவமுஷ்டி பேரு கிரகித கிராகிதா, இது மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரா நாரதர். வெளியில சொல்ற பிரகாசம் தேவி துர்மதே பரமகிருத்தியம் அத்தியவசித்தம் பிரியதமேன தே அத்து நிர்தாரணியா சந்தேச வாக்கிய சேஷா. இப்போ அந்த துர்மதிக்குனாலதான் இவ்வளவு வார்த்தையும் வருது. இங்க துர்மதி தான் சொன்ன சந்தி பண்ணிக்கலாம், விவேகனோட சந்தி பண்ணிட்டு அப்புறமா நாம துன்புறுத்தலாம்னு துர்மதி சொன்ன வார்த்தை. அந்த துர்மதிய பார்த்து நாரதர் சொல்றான், அம்மா துர்மதி
பரமகிருத்தியம் மத்தியவசித்தம் பரம பிரியதம் என தே. உனக்கு ரொம்பவும் பிரியமாக இருந்திருக்கிற மகாமோகனால எது அவசியம் பண்ண வேண்டியதோ அது அந்த முடிவுக்கு தான் அவர் வந்திருக்கேன். அவர் வந்ததுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஆகையால அவர் சொல்ல வேண்டியது அப்போ அதத்து நிர்தாரணியா சந்தேச வாக்கிய சேஷகா. இவன் தூதுவன் என்ன வாக்கியம் கொண்டு வந்திருக்கான், என்ன சமாச்சாரம் கொண்டு வந்திருக்கான்னு முழுஷா பாக்குறதுக்கு முன்ன ஒரு துளி உண்டு மாத்திரம் பார்த்துட்டு என்னத்துக்கு சொல்றது, மீதியும் என்னன்றத கேட்போமே. நம்போ நீ எதுக்கு இதெல்லாம் பத்தி விசாரப்படுற, நான் பார்க்கலாம் அது என்ன சொல்றான்னு கேட்போமே. உன்னுடைய கணவர் எடுக்கிற முடிவு எப்பவுமே நல்ல முடிவா தான் இருக்கும் என்று சொன்ன. அப்போ மகாமோகன் சொல்றான், அநாதராதிசயம் நாட்டையன்னு கிண்ண சின்னம் சிருணுமஸ்தாவத்து தூத ததஸ்ததா அப்படின்னு. அவன் என்ன பண்ணாக்க அதுல ஒன்னும் பெரிய என்னமோ பெரிய சமாச்சாரம் கொண்டு வந்திருக்கான், அந்த சமாச்சாரம் என்ன சமாச்சாரம்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லாதபடி அதுல ஒன்றும் என்ன தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு உத்வேகமோ எண்ணமோ எதுவும் இல்லாதவனாக அவன் வார்த்தை சொல்றான். அதுல ஆதரம் இல்லாத சொல்றான், அநாதராதிசயம் நாடு. ஆ சரி என்ன சொல்லு, என்ன சொல்லிருக்கு மேல சொல்லு அப்படின்ற மாதிரி. கிண்ண சின்னம் சிருணுமஸ்தாவத் தூதம். சரி நமக்கு என்ன நஷ்டம், கேட்டா கேட்டு போவோமே, இது கேட்டதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை, சின்னம்னா நஷ்டம்னு அர்த்தம். இப்ப இது கேட்காததுனால கேட்கறதுனாலையும் நாம முடிவு எதுவும் மாத்திக்க போறது இல்லை, கேட்காதனாலும் நம்மளுடைய முடிவு ஒரே முடிவு தான். அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் இருக்கச்சே நாரதர் சொல்ற மாதிரி கேட்டுதான் வைப்போமே அப்படின்னு ததஸ்தா மேல என்ன சொல்லு அப்படின்னு அது தூதம் சொல்றான், ததஸ்ட எதின சந்திஹி யதாஸ்தானம் புனரவஸ்தா சியாமகே அப்படின்னு சொல்லி ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் வாசிக்கிறான், இந்த சந்தி சமாதான உடன்படிக்கை கணக்கு இல்லாத போயிடுத்துனாக்க நாம நம்ம நம்ம நிலையில நாம நாம பார்த்துப்போம் அவ்வளவுதான் அப்படின்னா என்னது எதி விக்கிரகா சண்டை போடுறதுதான் என்ன தீர்மானமா இருந்துட்டு இருக்க. அப்ப என்ன ஆகும்னு பாரு, நிஷ்காம குரோத லோபம் நிபதித குஹனா டம்பதர்பாபிமானம் நிர்தூதேர்ஷ்யாபியசூயா மத விஹிருதி ஜஹன்மத்சரஸ்தம்ப ஜாட்யம் அத்ய சோபா விதத்யாதி அபிதரமயுகே விஸ்வமக்ஷுத்ர சத்வம் வேலாதீத பிரசர்பன்னு மதுமதன தயா தத்த சேகோ விவேகா. எங்க மகாராஜா விவேக மகாராஜா அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா, வேலாதீத பிரசர்பன் மதுமதன தயா தத்த சேகா அப்படின்னார். அந்த எம்பெருமானுடைய கருணை மதுமதன தயா தத்த சேகா. மதுமதனன் மதுசூதனன் மதுகைட்டபாலன் சொல்லக்கூடிய ராட்சசர்களை அழித்தவராக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் அவருடைய கட்டாட்சத்தினால அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நினைக்கப்பட்டவர் எங்க மகாராஜா விவேகா. அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை ஒன்னு சொன்ன. சரி அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நிஷ்காம குரோத லோபம் நிபதித குஹனா டம்ப தர்பாபிமானம். இது என்ன ஆகும்னா, அந்த சத்துவகுணம் கணக்கு வந்துடுத்துனாக்க காமம் குரோதம் லோபம் இதெல்லாம் அடியோட போயிடும். இதுல பகவத்கீதையில கண்ணன் சொல்ற, இப்போ அதாவது 16வது அத்தியாயத்துல ஆசுர பிரகிருதிகள்ல எப்படிப்பட்டவர்களாக இருப்பான்றத பத்தி சொல்லிட்டு வர, அந்த ஆசுர பிரகிருதிகள்ல அவளுக்கு உண்டான குணங்கள்லாம் நிறைய சொல்லிட்டு வர. அப்படி க்ஷிபாம் யஜஸ்ரம் ஆசுரேஷ்வேவயோனிஷன்னுட்டு இப்படி அசுபர்களாக இருந்துருக்கவளை ஆசுர பகுதியிலேயே நான் வந்து மறுபடியும் போகும்படியாக பண்ணுவேன்னு சொல்லி இதெல்லாம் சொல்லி முடிக்கிறேன். அப்ப சொல்லச்சே, இத்தனை அசுர குணங்களை சொல்றதுக்கு மொத்தத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது மூணு காரணம், மூணு தான் சொல்றேன்.
त्रिविधं नरकस्येदं द्वारं नाशनमात्मनः कामः क्रोधः तथा लोभः तस्मादेतत्त्रयं त्यजेत् கடைசியில் உபதேசம் பண்ற அர்ஜுனுக்கு. யாரெல்லாம் அசுர பகுதிகளாக இருந்துட்டு இருக்காளோ அவள்லாம் அதுக்கு அந்த ஆசுர பிரகிருத்தியாக இருக்கிறதுக்கு வேறாக இருக்கிறது இது மூணு தான், காமம் குரோதம் லோபம்ன்றது. அதை விட்டுட்டோம்னாக்க எல்லாம் போயிடும் என்று நமக்கு உபதேசம் பண்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல இவன் சொல்ற காமம் குரோதம் லோபம், லோகமே மொத்தம் என்ன ஆகும்னு சொன்னோம்னாக்க இது இன்னைக்கோ நாளைக்கோ தெரியாது. அது மாத்திரம் இல்ல, எல்லாம் போயிடும். காமம் குரோதம் விவேகம் வந்துடுத்துனாக்க அப்புறம் எங்கேருந்து காமம் ஜீவிச்சிருக்க போறான், எங்கேருந்து குரோதம் ஜீவிச்சிருக்க போறான், எங்கேருந்து லோபம் ஜீவிச்சிருக்க போறான். காமன்றது ஒரு வஸ்துவை அடையணும்ன்ற ஆசை, அதுவேதான் இங்க பாத்திரமா இருந்துட்டு இருக்கு. அந்த வஸ்துவை அடையணும்ன்ற நினைக்கிற வஸ்துவை அடைய முடியாத போயிடுத்துன்னா வரக்கூடியது கோபம். அந்த கோபத்தை தான் குரோதம்னு சொல்லி சொல்ற. லோபம்ன்றது சத்தாத்திரத்துல விநியோகம் பண்ணாத இருக்கிறது லோபம். இப்படி காமம் குரோதம் லோபம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நிஷ்காம குரோத லோபம் நிபதித குஹனா டம்ப தர்ப்பாபிமானம்னு சொல்லி சொல்ற. நிபதித குஹனா டம்ப தர்ப்பாபிமானம் இது மூணும் போயிடும். குஹன டம்பம் வஞ்சனை, குஹனா வஞ்சனையோட சொல்றது. இதெல்லாம் இந்த பாத்திரங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். குஹனா டம்ப காமம் குரோதம் லோபம் இவ மூணு பேரும் புருஷ. இவளுடைய மனைவிகள்னு சொல்லச்சு வரச்சு ஒவ்வொருத்தரும் சொல்றது குஹனா. இந்த குஹனை வந்து ஸ்திரீ பாத்திரம், பெண் பாத்திரம். இங்க டம்ப தர்ப்பாபிமானம் டம்பன் தர்ப்பன் இதெல்லாம் வந்து இதெல்லாம் புருஷ பாத்திரங்கள். இதெல்லாம் இது வரைக்கும் மகாமோகனை சேர்ந்தவர்களாக இருந்துருக்க. இவெல்லாம் அப்படி கீழே தள்ளப்பட்டவர்களா ஆயிடுவா. அவன் ஒண்ணுமே மேல ஏந்திருக்கவே முடியாது. நிர்தூதேர்ஷாபியசூயா மத விகிருதி ஜெகன் மத்தர ஸ்தம்பஜாட்யம். இதோட மாத்திரம் இல்ல, தேகாத்மாபிமானம் கர்வம் போயிடும். அது போக அசூய, அசூயன்றது நம்ம பொறாமைன்னு சொல்லி சொல்றோம். இந்த பொறாமையோட கூட இன்னொரு விஷயமும் பார்க்கணும். அந்த பொறாமைன்றது எதை கொண்டு பொறாமைன்னு பார்க்கணும். தன்னிடத்துல இல்லாத ஒரு சிறப்பு இன்னொரு இடத்துல இருந்ததுன்னாக்க அது சிறப்பாக நினைச்சிக்காமல் அதையே தோஷமாக பாவிக்கிறது இருக்க, அது அசூய. அசூயினாலையும் அசூயும். அதுக்கப்புறமா மத விகிருதி, இந்த தோஷத்தினால மதம் பிடிச்சது, இது எல்லாம் போயிடும். அத்யசோவா விதத்யாது அபி சரமயுகே விஸ்வம் அக்ஷுத்ர சத்வம். அத்ய சோவா இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கேன்னு தெரியாது. இது எல்லாம் மூடத்தனம். எல்லாம் எப்படி ஆகும்னா என்னைக்கோ ஒரு நாளைக்கு சரமயுகே விஸ்வம் அக்ஷுத்ர சத்வம், இந்த மதம் பிடிச்ச எல்லா தொலைய துவேஷம் எல்லாம் போயிட்டுன்னா சத்துவகுணங்கள் லோகம் முழுக்க சத்துவகுணங்கள் இருக்கிறதாக பண்ணுவா என்று சொல்ற. இப்ப இதனால என்ன ஆகுது, இப்ப யுத்தம் கணக்கு விக்கிரகே சதி எதி விக்கிரகா தண்டதான் கணக்கு தீர்மானமா கணக்கு இருந்துட்டோம்னாக்கா ததாத்து அப்ப என்ன ஆகும், மகாமோகனுடைய பரிஜனங்கள் எல்லாம் போயிடுவார். ஒத்தர் கூட இருக்க மாட்டார். ஆரம்பத்திலேருந்து சொல்லக்கூடியதாக கிராமம் குரோதம் லோபம், அது மாத்திரமில்ல டம்பன் தர்ப்பன், இப்படி எல்லாம் எல்லாருமே மகாமோகனுடைய பரிஜனங்கள் மொத்தம் அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு இல்லாட்டா கூட ஒரு கால விசேஷத்துல மொத்தமே இல்லாத போயிடும். சத்வ பிரகிருதிகள் தான் மேலிட்டவர்களாக இருக்கும். இதை நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி சொன்னான். மகாமோகம் பரோஷ சம்ரம்பம் தந்தானு கடகடாபயன்னு பகவன்னு ஆஹ்கஷ்டம் அஸ்ரதபூர்வமிதம் ஸ்ருதம் வாச்சிகசேஷஸ்து பவது வா மாவ கஹோத்ர போஹோ ஹன்யதாமயம் வார்த்தாஹரஹா. இந்த தூதுவன் பாதி வார்த்தை தான் சொல்லியிருக்கான்.
நீதி வார்த்தைய கேட்டணுமா கேட்கறதா வேணாமா அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. பல்ல பத்திய கடிக்கிறானோ கட்டக்கட்டான்னு பல்ல கடிக்கிறானோ கடிக்கிறதோடு மாத்திரம் இல்ல, அந்த புருவம் நெரிப்பு அப்படியே ஒரு கோபம் மொத்தம் பார்த்தா அப்படியே தெரியுது. அப்ப பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற நாரதரை பார்த்து சொல்லி சொல்றான், இது எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்கு, என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்றதா, எங்க எதிரியே ஒரு சாதாரண ஒரு தூதுவனா இருந்துட்டு நீ மாத்திரம் இல்ல உன்னை சேர்ந்தவா எல்லாரும் அழிஞ்சு போயிடுவான்னு என்ன தைரியம் இருந்தா இவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்ல சொல்ல, அஸ்ருத பூர்வம் இதம் ஸ்ருதம், இப்ப சொன்னது இருந்துட்டு இருக்க இதுக்கு முன்ன எந்த ஒரு சமயத்திலையும் கேட்கப்படாதது இப்ப நடந்துட்டு இருக்கு. வாச்சிக சேஷஸ்து பவத்துவா மாவான்னு இன்னும் அவன் என்ன சொல்லியிருக்கான், விவேகராஜாவனுடைய சமாச்சாரம் என்ன என்ன பாக்கி இருக்குன்றத பத்தி அது கேட்டா கேட்போம் கேட்டா போட்டோம், ஒன்னும் வேண்டாம் இதுவே போறோம். ஹன்யதாம் அயம் வார்த்தாஹரஹா, அயம் வார்த்தாஹரஹா ஹன்யதாம், இவன் யாரு, இவன் ஒரு தூதுவன், தூதுவனா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், இவனை கொல்லுங்கோ என்று மகாமோகன் சொல்றான். அப்ப நாரதர் சொல்ற, ராஜன் தூதஹ்கில, என்ன ராஜா நீ பெரிய ராஜா, இப்போ மகாமோகனும் ராஜா, நீ க்ஷத்ரிய தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டியவன், தூதஹ்கில இவன் வந்திருக்கவன் யாரு, இவன் பாவம், இவன் ஒரு சாதாரண தூதுவன் தானே, இவனை போய் நாம இது பண்ணலாமா அப்படின்னு கேக்குற. தூதஹ்கில மகாமோகன் சொல்றதுக்கு, தர்ஹி வ்யங்கீகிருத்திய அபசாரிக்கத்தாம் நிஷ்காசியத்தாம் அப்படின்னு, சரி வாஸ்தவம் தான் நீ சொல்றது புரியுறது, அவனுக்கு எதனா ஒரு அங்கத்துல ஒரு ஹீனத்தை ஏற்படுத்துறது, இப்ப ஹனுமாருக்கு வால்ல நெருப்பு வச்ச மாதிரி இவனுக்கு எதனா கையிலயோ கால்லையோ எதனா ஒரு இதை ஏற்படுத்தி ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி அவன் நொண்டிட்டு போறதோ கை முடவனா போறதோ எதனா பண்ணி இவன் அனுப்பிக்கலாம். தரகி வெங்கீகிருத்தி அபசாரியத்தாம் தூதா ஸ்வயமகம் அபசர்பாமி, நீ என்ன சொல்றது, நானே பார்த்து போறேன், நான் என்னத்துக்கு இங்க நின்றுட்டு இருக்க போறேன் நானே அப்படின்னா, இது விதித்த விற்த்தாந்த சேஷா பிரதிகமிஷ்யாமி அப்படின்னா, அதாவது தன்னை முறைச்சுண்டு தனக்குள்ள சொன்ன, மேல என்ன நடக்கணும்னு எனக்கு தெரியும், அதை நான் தெரிஞ்சுட்டு நான் சொல்றேன் மேல் நொடிக்கு, இப்ப நானே போயிடுறேன், நீ என்ன சந்தி பண்ண வரையா இல்ல சண்டைதான்னு சொல்றியா என்னன்ற சமாச்சாரத்தை நான் நீ சொல்லிட்டியானாக்கா நானே பட்டு போயிட்டு போறேன், நீ என்னத்துக்கு என்ன போய் கேட்க போற வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றானா. தூதா ஸ்வயமகம் அபசர்பாமி விதித்த விற்த்தாந்த சேஷா பிரதிகமிஷ்யாமி நாரதா அநாகிருத்த திருஷ்டி அவலோக என்ன இங்கிதேன தூதையும் அபிநந்தந்தி, இப்படி அந்த மகாமோகனுக்கு தெரியாத மாதிரி அவர் என்ன பண்ணார், அந்த ஜாடையினாலேயே நன்னா பண்ணிருக்கான் இந்த தூதுவன் துளி கூட பயப்படல ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கான்னு சொல்லிட்டு நாரதர் கொண்டாடுறான். அப்போ மகாமோகன் அந்த தூதுவனை பார்த்து வேற ஒரு விஷயம் சொல்ல போறான், அந்த விஷயத்த நாம அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம், இன்னைய தினத்துல இது வரைக்கும் இருக்கட்டும். இதுல இருந்து ஏற்படுறது ஒரே ஒரு விஷயம்தான், சாபம் குரோதம் லோபம் இது மூணும் தான் நம்மளுடைய அழிவுக்கே காரணம். இதுலேருந்து மீண்டுட்டோம்னாக்க அப்புறமா நமக்கு நல்ல கத்தி வரத்தை யாராலையும் தடுக்க முடியாதுன்றது தான் விஷயம். நாமளும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால சாம குரோத லோபங்கள்லேருந்து மீண்டு அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலையை அடையணும்னு பிரார்த்திச்சுக்கலாம். கவிதா கே கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.